புனே ரயில் நிலையத்தில் ரிது இருக்கிறாள். அவள் ஷனிவர் வாடாவிற்கு செல்ல விரும்புகிறாள். அதற்கு அவளுக்கு வழி தெரியாது. ஷனிவர் வாடாவை அடைய எவ்வளவு நேரமாகும் என்பதும் தெரியாது. அவளது சேரும் இடத்திற்கான வழியை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கிறதா? அவளது சேரும் இடத்தினை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவளுக்குச் சொல்ல ஏதாவது வழி இருக்கிறதா? ரிது தனது மொபைல் போனில் கூகுள் மேப்ஸை திறக்கிறாள். பின்னர் தேடல் பட்டியலில் ஷனிவர் வாடா என்று தட்டச்சு செய்கிறாள். அவள் இதை செய்தவுடன் அவளுடைய சேரும் இடமும் வழியும் அவளுக்கு காட்டப்படுகின்றன. ரிது அந்த வழியை பின்பற்றி தனது சேரும் இடத்தினை எளிதாக அடைகிறாள். இந்த செயலியின் உபயோகம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? கூகுள் மேப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், வாருங்கள் நாம் இணைந்து இந்த செயலியை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். பிளேஸ்டோரை திறக்கவும். தேடல் பட்டியலில் தட்டச்சு செய்து கூகுள் மேப்ஸ் கண்டறியவும். செயலியை பதிவிறக்கவும் அல்லது புதுப்பிக்கவும். பின்னர் உங்களது மொபைலின் முகப்பு திரைக்கு செல்லவும். முகப்பு திரையில் உள்ள கூகுள் மேப்ஸின் ஐக்கானை தொடவும். நீங்கள் அதை திறக்கும்போது செயலியானது உங்களது தற்போதைய இருப்பிடத்தையும் அருகிலுள்ள இடங்களையும் காண்பிக்கும். வரைபடத்தின் மையப்புள்ளியில் உள்ள நீல நிற புள்ளி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகின்றது. வரைபடத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் பார்த்திட நீங்கள் அதை இடது, வலது, மேலே மற்றும் கீழே இழுக்கலாம். வரைபடத்தை இரண்டு முறை தட்டுவதன் மூலம் அல்லது வரைபடத்தில் உங்களது ஏதேனும் ஒரு விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக வைப்பதன் மூலம் வரைபடத்தை விரிவுபடுத்தலாம் அல்லது சுருக்கலாம், அதாவது பெரிதாக்கலாம் அல்லது சிறிதாக்கலாம். வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டுபிடித்திட செயலியின் மேலே உள்ள தேடல் பட்டியை பயன்படுத்தலாம். தேடல் பட்டியில் நீங்கள் முகவரி, நகரம், தெரு, நாடு அல்லது ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் போன்ற இடம் அல்லது லேண்ட்மார்க்கை தட்டச்சு செய்யலாம். நீங்கள் தட்டச்சு செய்யத் தொடங்கியவுடன் தட்டச்சு செய்யப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் சில இடங்களின் பெயர்களை கூகுள் மேப் பரிந்துரை செய்யத் தொடங்கும். பரிந்துரையில் நீங்கள் விரும்பும் இடத்தின் பெயரைக் கண்டால் அதை தட்டுவதன் மூலம் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் விரும்பும் இடத்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து தட்டச்சு செய்ய வேண்டும். ஸ்டார்ட் என்ற பட்டனை தட்டினால் அனைத்து விவரங்களுடனும் கூடிய விரைவான வழி காண்பிக்கப்படும். குரல் தேடல் மூலமும் உங்களது சேருமிடத்தை கண்டறியலாம். இது உங்கள் தேடல் பட்டியலின் வலது பக்கத்தில் உள்ள மைக்ரோஃபோனின் ஐக்கானாகும். மைக்ரோஃபோனை பயன்படுத்த உங்கள் அனுமதி கோரப்படும். நீங்கள் அதை இயக்க வேண்டியதிருக்கும். தேடல் பட்டி பட்டனை தட்டி விரும்பிய இலக்கு அல்லது இடத்தின் பெயரை சொல்லுங்கள். கூகுள் மேப்ஸ் நீங்கள் சேரும் இடத்தின் வரைபடத்தை காண்பிக்கும். வரைபடத்தில் சிவப்பு நிற பின் ஒன்று இருக்கும். அது உங்களது சேரும் இடத்தை குறிக்கும். வரைபடத்தின் கீழே நீங்கள் தேடும் இடத்தின் பெயர் மற்றும் முகவரியை காண்பீர்கள். பேருந்து, கார் அல்லது நடந்து செல்லல் போன்ற நீங்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து முறையின் அடிப்படையில் உங்களது சேரும் இடத்தை அடைய தேவையான நேரமும் தோன்றும். அதாவது ETA, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல். மற்ற விருப்பங்களையும் காண்பீர்கள். இந்த விருப்பங்களில் மிகவும் சுவாரஸ்யமான விருப்பமானது டைரக்ஷன்ஸ் ஆகும். நீல நிற டைரக்ஷன்ஸ் ஐக்கானை தட்டினால் கூகுள் மேப்ஸில் உங்களது சேரும் இடத்திற்கான விரைவான வழி காண்பிக்கப்படும். அத்துடன் பாதை வரைபடமும் காண்பிக்கப்படும். வரைபடத்தின் அனைத்து திசைகளிலும் உலாவும் போது உங்களது வழியை நீங்கள் இழந்துவிட்டால் டார்கெட் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் உங்களை நீங்களே சமீபத்திய இடத்திற்கு வரைபடத்தில் மாற்றலாம். அதாவது நீங்கள் தொடங்கிய இடத்திற்கே வரைபடத்தை கொண்டு வரலாம். இப்போது ரிதுவைப் போலவே செல்ல விரும்பும் இடத்திற்கு நீங்களும் வழியை கண்டறியலாம். இந்த தகவல் காணொளியின் உதவியுடன் நீங்கள் கூகுள் மேப்ஸை மிக எளிதாக பயன்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். கூகுள் மேப்ஸை திறந்து உங்களது நகரத்தில் உள்ள பிரபலமான இடங்களை தேட முயற்சி செய்யவும். அங்கு சென்ற பிறகு உங்களது சேரும் இடத்தின் புகைப்படங்களை எடுத்து அவற்றை எங்களுடன் பகிருங்கள்.